നമസ്കാരം സ്വാമിജി. നമസ്കാരം. നമസ്കാരം. ഹരിവോം. നമസ്തേ സ്വാമിജി. നമസ്തേ. നമസ്തേ സ്വാമിജി. നമസ്തേ. ഹരിവോം. എല്ലോർക്കും ഇനിയ തമിഴ് പുത്താണ്ട് വാഴ്ത്തുക്കൾ, പ്ലവ വർഷ ആശീർവാദങ്ങൾ. ഓക്കെ, നമസ്കാരം. പുത്താണ്ട് നമസ്കാരങ്ങൾ, അന്നദനകോടി നമസ്കാരങ്ങൾ ഉങ്ങൾക്ക്. നമസ്കാരം. ദീർഘായുഷ്മൻ ഭവ. താങ്ക് യു. എല്ലാവർക്കും അഷ്ട ഐശ്വര്യവും ലക്ഷ്മി കടാക്ഷമും ഗുരു കടാക്ഷമും ജ്ഞാനവൈരാഗ്യമും ശാസ്ത്ര ജ്ഞാനമും എല്ലാം പഠിക്കുന്നതിനുള്ള അനുഗ്രഹവും മേധാ ദക്ഷിണാമൂർത്തിയുടെ അരുളാലെ എല്ലാവർക്കും പരിപൂർണമായി കിടക്ക വേണ്ടുമാ പ്രാർത്ഥന പണിക്കൊള്ളോ. இந்த புதுவருஷத்தை நம்ம கொண்டாடுறதுக்கு தேவஹிதம் யதாயுகுன்னு சொன்ன மாதிரி நமக்கு ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து பகவான் இந்த நவ வருஷத்தை பார்க்க வச்சிருக்கார். அதுக்காக ஈஸ்வர கிருப்பைக்காகவும் குருநாதாளுடைய அனுகிரகத்துக்காகவும் ஆதார விந்தங்கள் நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த புது வருஷ வேதாந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம் இருக்கோம். நேற்று வரைக்கும் கைவல்ய நவநீதம் என்கின்ற ஒரு மகா பொக்கிஷத்தினுடைய முதல் 108 ஸ்தோத்திரங்களை கொண்ட தத்துவ விளக்கப்படலம் என்கின்ற பகுதியை நாம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய சம்மரியை பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு பாட்டம் படிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய சம்மரியையும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில இன்னைக்கு சம்மரியை பார்க்க போறோம். நம்ம கிளாஸ்ல அவ்வப்போது இந்த பாரதிய கலாச்சாரம் சம்ஸ்கிருதியினுடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டே வந்தோம். அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள் எதையுமே சாஸ்திரோக்தமாக தான் பண்ணியிருக்கார்கள். எதையுமே சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்த்து தான் பண்ணியிருக்கார்கள். இந்த வேதம் அபௌருஷேயம், ஈஸ்வரனால் அருளப்பட்டது, ஈஸ்வரனுடைய சுவாசம் அது. அதனால அதுல இல்லாத சப்தங்களோ அதுல இல்லாத ஒரு கருத்துக்களோ வேற எங்கேயும் இல்லை. அப்ப இந்த புது வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தாத்பரியமும் அதுல இருக்கு. மத்த ரிலிஜன் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு டேட்டை எடுத்து வச்சுட்டு இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்வதை போல இல்லை. இந்த புது வருஷம் அப்படின்றது ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட், பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய ஒரு வானியல் சாஸ்திரத்தோடைய அடிப்படையிலான ஒரு சம்பவம். இந்த பூமியினுடைய சுழற்சியானது சூரிய மண்டலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கு. இது 360 டிகிரிஸ்ல 360 பாகையில ராசி மண்டலத்தை கடந்து வருது. இதை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் இது ஏதோ அறிவியலுக்கு புறம்பானது, இந்த வைதிக சாஸ்திரத்துல பூமியை நடுவா வைத்துக் கொண்டு சூரியன் சுத்தி வருவதை போல் இருக்கு என்று சொல்வார்கள். ஆனா நம்முடைய முன்னோர்களுக்கு இது மிக நன்றாக தெரியும். பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் அப்படி சுற்றி வரும் பொழுது சூரியனே பூமியை சுற்றி வருவதை போல் தோன்றுகிறது. அது ஒரு தோற்ற மாயக்காட்சி. அந்த தோற்ற மாயக்காட்சிக்கு தான் விளைவுகள் இருக்கு, ரியாக்ஷன்ஸ் இருக்கு. கயிற்றை கயிறாக பார்த்திருந்தா ப்ராப்ளம் இல்லை, கயிற்றை பாம்பா பார்த்ததுனால தான் ப்ராப்ளம். அது மாதிரி இந்த தோற்ற மாயைக்கு தான் விளைவுகள் இருக்கு, காரியங்கள் இருக்கு. அதனால
சூரியன் மேஷத்துல போறான், ரிஷபத்துல போறான் என்று சொல்லி சூரியன் இயங்கக்கூடிய ஒவ்வொரு ராசியையும் அந்த மாசத்தினுடைய பெயராக வைத்துக் கொண்டார். சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி கடப்பார். அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய வட்டப்பாதையில, சூரியனை சுற்றி வரும் வட்டப்பாதையில ஒரு டிகிரி கடக்கும்னு அர்த்தம். அப்படி சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகும், அப்ராக்சிமேட்டா 360 டிகிரி வரும். இதைத்தான் மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதத்திலே டிகிரி கணக்கிலே 1வது டிகிரியில மேஷ ராசியில இருக்கக்கூடிய முதல் டிகிரிக்குள் சூரியன் நுழையும் பொழுது அதை சித்திரை மாசம் என்று சொல்கின்றோம். இந்த சித்திரை மாசம் என்பது என்னன்னு கேட்டா, சூரியன் வந்து மேஷ ராசிக்குள்ள முதல் டிகிரிக்குள்ள பிரவேசிச்சிருக்கார். இது ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட். இது மறுபடியும் இதே டிகிரிக்கு எப்ப வரும்? 365 நாள் கழிச்சு தான் வரும். 360 டிகிரிய சூரியன் சுற்றி முடிச்சதுக்கு பிறகுதான், 360 டிகிரிய சூரியன் சுற்றி முடிச்சதுக்கு பிறகுதான் மீண்டும் மேஷராசியிலே அந்த சித்திரை மாசத்திலே மேஷராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்திற்கு சூரியன் வருவார். சூரியன் வருவார்னு என்ன அர்த்தம்? சூரியன் இயங்குறது இல்லை, பூமி சுற்றி வருகிறது. பூமி சுற்றி வரும் பொழுது சூரியன் மேஷராசி முதல் பாகையிலே முதல் டிகிரியிலே என்டர் பண்ணினது மாதிரி தோன்றது. இப்ப அதைத்தான் வருஷப்பிறப்புன்னு சொல்றோம். அதனால மற்ற சமயங்கள்ல இருக்கிறது மாதிரி ஏதோ ஒரு வரலாற்று சம்பவத்தையோ அல்லது யாரோ ஒருத்தருடைய பர்த்டேவையோ டெத் டேவையோ ஒரு வருஷ ஆரம்பம்னு எல்லாம் வைக்கல. இதுதான் பாரதிய கலாச்சாரத்தினுடைய சம்ஸ்கிருத்தியினுடைய ஒரு விசேஷ அம்சம். இந்த அம்சத்துல சூரியன் மேஷராசியில் 1வது டிகிரியில பிரவேசிக்கும் பொழுது இதை வருஷ ஆரம்பம்னு சொல்றோம். பிறகு 360 டிகிரியை கடந்து வந்து மீண்டும் அதே இடத்துக்கு வரும் பொழுது அடுத்த வருஷம் பிறக்க போகுது. இப்படி 60 சுழற்சிகளுக்கு ஒரு முறை இந்த வருஷம் மீண்டும் வரும். இப்ப பிளவ வருஷம், இந்த பிளவ வருஷம் இன்னைக்கு பிறந்திருக்கு. இந்த பிளவ வருஷத்தை மறுபடியும் பார்ப்பதற்கு 60 வருஷம் காத்திருக்கணும். ஒருத்தர் பிளவ வருஷத்துல இருந்தார்னா, பிறந்திருந்தார்னா, முன்பு வந்த பிளவ வருஷத்துல பிறந்திருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி. இப்படி 60 வருஷ சுழற்சி. இது எல்லாத்திலையும் கணக்கு இருக்கு. இந்த 60 6 பெருக்கனா 360 வரும். ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 12 ராசிக்கு 360 டிகிரி. இதுதான் கணக்கு. இப்படி எல்லாமே கணக்கு. நம்முடைய சாஸ்திரத்துல இருக்கிறது எதுவுமே அஞ்ஞானத்தால விளைந்ததெல்லாம் விஞ்ஞானத்தால விளைந்தது. அப்சர்வேஷன் ஆஃப் த செலஸ்டியல் ஈவெண்ட். நம்முடைய பெரியோர்கள்லாம் அந்த வானத்தை பார்த்து தூர திருஷ்டியிலே தரிசனம் பண்ணி இந்த மாதிரி வானசாஸ்திரத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால இந்த புது வருஷம் ஒரு உண்மை, ஒரு ட்ரூத், உலகியல் ரீதியாக நிகழக்கூடிய ஒரு வானியல் சம்பவம், வானசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதிலே நூதனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆரம்பம் பண்ணலாம். இந்த புது வருஷத்தன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கக்கூடிய எதுனாலும் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வியாபாரிகள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், விவசாயிகள் விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம யாரு? நம்ம வித்தியார்த்திகள் வித்யாபியாசத்தை ஆரம்பிக்கலாம், பாட்டங்களை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம், புதிய ஒரு பாட்டத்தை படிக்கிறதுக்கு கூட ஆரம்பிக்கலாம். இப்படி எதை ஆரம்பித்தாலும் இந்த ஆரம்பமானது சுபமாக இருக்கும், நீண்ட காலத்திற்கு விக்னம் இல்லாமல் இருக்கும். முன்பே சொன்னேன், ஸ்ரேயாம்சி பகு விக்னானி. ஸ்ரேயாம்சி, நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதுதான் பலவிதமான விக்னங்கள் வந்து சேரும். அப்படின்னா அதர்மமான ஒரு காரியம் செய்வதற்கு எல்லா கதவுகளும் திறந்து விடும். போய் நீ செய் என்று சொல்லி அவனை பாப்பியாக்குறதுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும். அதிலிருந்து மீண்டு ஏதாவது ஒரு தர்ம கைங்கரியம் செய்வோம், ஏதாவது ஒரு சத்தியமான காரியம் செய்வோம், ஏதாவது ஒரு ஸ்ரேயஸான காரியம் செய்வோம், ஞானத்தை பெறுவதற்கான காரியம் செய்வோம்னா இறங்கும் பொழுது நமக்கு பூர்வ புண்ணியம் வேணும்.
அதனாலதான் அவன் அருளால் அவன் தாள் பணிந்து என்று புராணம் சொல்றான். அவனுடைய அருள் வேணும், அனுகிரகம் வேணும், ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால்தான் இந்த எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். குறிப்பா இந்த சாஸ்திர அபியாசம் பண்ணிக்கிறதுக்கு அத்தியனம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்ப சம்ஸ்கிருதி என்று சொல்வது ஒரு முறையான வாழ்க்கை, திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆர்கனைஸ்ட் லைஃப், கல்ச்சர்டு லைஃப், அதான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற பாஷை நன்றாக செய்யப்பட்டது என்ன அர்த்தம். சம்ஸ்கிருத்தினா என்ன என்ன அர்த்தம், வெல் டன். கணக்கு மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு இல்லாஜிக்கல் விஷயம், லாஜிக்கு புறம்பான விஷயம் இல்லாதபடிக்கு லாஜிக்கலா இருக்கும் அந்த பாஷை. அப்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்து மூணு விதமான ஸ்டைல்ஸ் இருக்கு, மூணு விதத்துல இந்த வாழ்க்கையை வாழலாம். இந்த பிராணிகள்லாம் இருக்கு, அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது எப்படிப்பட்டதுன்னா பறித்து உண்டு வாழும் வாழ்க்கை, மற்றவர்களிடம் இருந்து அபகரித்துக் கொள்வது, பறித்து உண்ணும் வாழ்க்கை. ஆனா மனுஷால இருக்கக்கூடிய நம்ம, ஆறறிவு பெற்றிருக்கக்கூடிய நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு பேரு பகுத்து உண்டு வாழும் வாழ்க்கை, ஷேரிங் அண்ட் கேரிங் லைஃப். நமக்கு கிடைத்ததை சக மனிதர்களுக்கும் நம்மோடு வாழக்கூடிய பிறருக்கும் பகுத்து கொடுத்து, பிரித்து கொடுத்து, வகுத்து கொடுத்து, விட்டு கொடுத்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. இதுவே மத்தியமமான வாழ்க்கையா, இதுக்கும் மேல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அது என்ன லைஃப் ஸ்டைல்னு கேட்டா படைத்து உண்ணும் வாழ்க்கை. படைத்து உண்ணும் வாழ்க்கைக்கு என்ன பேரு, ஈஸ்வரார்ப்பணம். நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன் என்று வாழ்வது ஈஸ்வரார்ப்பணம், படைத்து உண்டு வாழும் வாழ்க்கை. நமக்கு கிடைச்சத ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பிறகு அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்வது, ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்வது, இதுதான் உத்தமமான வாழ்க்கை. பகுத்து உண்டு வாழும் வாழ்க்கை கூட மத்தியமமான வாழ்க்கை, பறித்து உண்டு வாழும் வாழ்க்கை அதமமான வாழ்க்கை. அதமம், மத்தியமம், உத்தமம். உத்தமம் எது, படைத்து உண்டும் உண்ணும் வாழ்க்கை, படைத்து உண்ணும் வாழ்க்கை, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிச்சுட்டு பிறகு அதை சாப்பிடுறது, அது நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுற பிரசாதம் மாதிரி. நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையவே வந்து ஒரு வேள்வியாக பார்த்திருக்கிறார். The whole life is யஜ்ஞம். இந்த யஜ்ஞத்துல அக்னி என்ன பண்றது, அதுக்குள்ள என்னவெல்லாம் போடப்படுறதோ, சுவாகாரம் பண்ணி போடப்படுறதோ, அதையெல்லாம் அது ஜீரணிக்கிறது, தன்மயமாக்கிக் கொள்றது. அக்னியில அதை போட்டதுக்கு பிறகு அதுல என்ன வஸ்துவை போட்டோமோ அந்த வஸ்துடைய நாமத்தையோ ரூபத்தையோ பார்க்க முடியுமா, அது அக்னி ரூபமாவே மாறிவிடுகிறது. ஆகினாலே ஈஸ்வரனோடு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது, ஈஸ்வரனில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது ஈஸ்வரனாகவே நாம் ஆகிறோம். அதனாலதான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, நாம் இறைவனாகவே ஆகிறோம், படைத்து உண்ணும் வாழ்க்கை. இதைத்தான் நம்ம இந்த புது வருஷத்தினுடைய சங்கல்பமா எடுத்துக்கொள்ளணும், அதுக்காக சொல்றேன். இது ஒரு நவ வருஷம்னு எப்படி சொல்ல முடியும், யார்கிட்டயோ போய் ஒருத்தன் குட் மார்னிங்னு சொல்லியிருக்கேன், இவன் கேட்டிருக்கான் வாட் இஸ் குட் அபவுட் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லு கேட்டிருக்கான், அவனுக்கு எல்லாமே பேடா இருக்கு. இவன் போய் குட் மார்னிங் இருக்கான், வாட் இஸ் குட் அபவுட் திஸ் மார்னிங் சொல்லு, அப்புறம் நான் குட் மார்னிங் சொல்றேன், குட் மார்னிங்கா பேட் மார்னிங்கான்னு. நமக்கு எவ்ரி திங் இஸ் குட் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஈஸ்வர, வி டோன்ட் சி பேட் இன் எனி திங், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஈஸ்வர சங்கல்பா என்ற நியத்தியோடு போறோம். ஒரு ஃப்ளைட்டுக்காக போறோம்,
ஃப்ளைட்டு முதல்ல 20 minutes டிலேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அதே அனௌன்ஸ்மெண்ட் அந்த 20th minute இன்னும் 1 minute பாக்கி இருக்கிறப்ப வரும், இன்னொரு 30 minutes ஃபர்தர் டிலேன்னு வரும். பிகாஸ் ஆஃப் சேஞ்சிங் ஃபிளைட் இட் இஸ் கெட்டிங் டிலேட் பை 60 minutes வரும். அப்படியே டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆகி நேராக போய் அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் போய், நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, இப்போ நீ டிலே பண்ணதுனால எனக்கு எவ்வளோ கோடிகள் நஷ்டம் ஆயிடுது தெரியுமா, நான் ஒரு போர்டு மீட்டிங் போகணுமாக்கும் பாம்பேக்கு, இவ்வளவு லாஸ் ஆயிடுது எனக்குன்னு எல்லாம் போய் சண்டை போடுவான். அதனால என்ன பிரயோஜனம், ஃப்ளைட்டு டிலே ஆயிடுது, நான் போய் சண்டை போடுறதுனால அது வந்துடுமா, நான் டென்ஷன் ஆகி கோபமாகி கத்துறதுனாலே அந்த ஃப்ளைட்டு இப்பவே புறப்பட்டுடுமா, இல்லை நான் எழுந்து போனேன் அந்த 1.5 மணி நேரம் டிலே காம்பன்சேட் ஆகிடுமா. இப்போ இன்னைக்கு 1.5 மணி நேரம் நான் டிலே பண்ணிட்டேன், அதனால நாளைக்கு வந்து 25.5 மணி நேரமாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்ல போகிறாரா, 24 + 1.5 இன்னைக்கு டிலே ஆன 1.5 hours நாளைக்கு நான் காம்பன்சேட் பண்ணுறேன் என்று கொடுக்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ளைட் டிலேன்றது என்ன, ஈஸ்வரஸ்ய சங்கல்பா, இருந்துட்டு போட்டுமே, ஏதோ காரணத்துக்காக இது நடக்கிறது, so I accept. இந்த அக்செப்டன்ஸ் லீட்ஸ் டு பீஸ். அக்செப்டன்ஸ் இல்லாத வாழ்க்கு அஜிடேஷன், இந்த அஜிடேஷன் லீட்ஸ் டு கலாமிட்டிஸ். கோபத்துல என்னமோ ஒண்ணு சொல்லுவான், அவன் ஒண்ணு திரும்பி சொல்லுவான், ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பமாயிடும். So in the acceptance and tolerance is a way of life, lifestyle. இது யாருக்கு வரும், நான் சொன்ன மாதிரி படைத்து உண்ணும் வாழ்க்கையை செய்றவளுக்கு தான் வரும். மூன்று விதமான லைஃப் ஸ்டைல் சொன்னேன், அபகரித்து உண்ணுகிற வாழ்க்கை, பகுத்து உண்ணுகிற வாழ்க்கை, படைத்து உண்ணுகிற வாழ்க்கை. படைத்துட்டு அப்புறமா சாப்பிடும், எதா இருந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணி அப்புறம் சாப்பிடும். இது படைத்து உண்ணும் வாழ்க்கை, உத்தம லைஃப் ஸ்டைல். இந்த உத்தமமான லைஃப் ஸ்டைல நாம பார்க்கக்கூடிய குட்டும் பேடும் ஈஸ்வர சங்கல்பம் தான். அப்ப நமக்கு அது டென்ஷனே கிடையாது, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பமாக நிகழும் பொழுது நான் என்ன செய்ய இருக்கிறேன், ஒண்ணும் பண்ண முடியாது. 24 மணி நேரத்தை 24 மணி நேரம் 5 நிமிஷம்னு கூட என்னால மாற்ற முடியாது. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கு, பூமி சுத்தின்றே இருக்கு, அது அது பாட்டு அது இடத்துல நடந்துட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் ஈஸ்வர, ஆர்டர் ஆஃப் ஈஸ்வர, எவ்ரி திங் இஸ் ஆர்டர் ஆஃப் ஈஸ்வர. நம்ம ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதில்லை, அதை போய் சீண்டாம இருந்தோம்னா போறோம். ஒரு அரளிப்பூவை பறிச்சு பாருங்க, வெல் டிசைன்டு, வெல் ப்ரோக்ராம்டு இன் கோல்டன் ரேஷியோ, அழகா அதுல 5 இதழ்கள் இருக்கும், பெட்டல்ஸ். அதே மாதிரி எல்லா புஷ்பங்களும் அந்த செடியில இருக்கும், அதே கலர், அதே வர்ணம், அதே ரூபம். ஹூ டிசைன்டு திஸ், ஹூ ஆர்கனைஸ்டு திஸ், ஹூ ஆர்டர்டு திஸ், வித்தவுட் எ நிமித்த, வித்தவுட் எ நிமித்த காரண திஸ் கேனாட் ஹேப். அந்த நிமித்த காரணமா இருப்பவன் ஈஸ்வரன். நேற்று சொன்னோம் மாயா சிருஷ்டி, பிரகிருதி சிருஷ்டின்னு ஒன்று சொன்னோம். அந்த பிரகிருதிக்கு ஆதாரம் எங்கிருந்து வரும், ஈஸ்வரனிடமிருந்து தான் மாயா பிரகிருதி ஆதாரத்தை எடுத்துப்பா. அப்பத்தான் அவளால் சிருஷ்டிக்க முடியும் தன்னுடைய திரிகுணங்களினால, இல்லைன்னு சொன்னா சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டியும் மட்டும் இல்லை, ஸ்திதியும் கூடத்தான், சம்ஹாரமும் கூட தான் ஈஸ்வரஸ்ய சங்கல்பா, அது இறைவனின் கட்டளை, ஆர்டர், சங்கல்பம், ஆர்டர் ஆஃப் ஈஸ்வரா. இதுல இருந்து எதுவும் மாறப்போறதில்லை, எதுவும் வளைஞ்சு கொடுத்து போக போறதில்லை. இஃப் அட் ஆல் யூ சீ சம் இர்ரெகுலாரிட்டிஸ், இந்த நதி ஓடுறதே அது நேரா ஸ்ட்ரைட்டா எண்டச் ரோடு மாதிரி ஓடுமா, எண்டச் ரோடு வைக்காரளுக்கெல்லாம் அது ஒரு வேலை. இந்த வளைஞ்சு போற ரோட்டையெல்லாம் நேரா பண்ணணும், கிலோமீட்டர் கம்மியாகுமேன்னு. நதி அதனுடைய போக்குலதான் வளைஞ்சு நெளிஞ்சு 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 போகும். அப்ப அதுவும் இரெகுலாரிட்டி இஸ் ஆல்சோ ஆர்டர் ஆஃப் ஈஸ்வரா தான்.
நம்ம பார்க்கிற இது இரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இப்ப ஹிமாலயாஸ் போறோம், ஹிமாலயாஸ்ல ஒரு உஷ்ண நீரூற்று இருக்கு, ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. இந்த ஹாட் ஸ்பிரிங் கான்ட்ரடிக்டரி, சுத்தி வர எல்லாம் மைனஸ்ல டிகிரியில இருக்கு, இந்த ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. இருக்கலாமே, அதுவும் இறைவனுடைய சங்கல்பம் தான், இருக்கட்டுமே, இருக்கக்கூடும். அப்படி டாக்டர் கைவிட்டுட்டார், இன்னும் வந்து ஒரு 3 hours தான் பழைக்க மாட்டார், இந்த பேஷண்ட்டை எடுத்துட்டு போயிருங்க, எடுத்துட்டு போயிருங்கன்னு அழைச்சிட்டு போகணும்னு சொல்ல மாட்டார், எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் வீட்டுக்கு போய் காஃபி போட்டு கொடுன்னு கேட்கிறார், காஃபில சக்கரை பத்திலேன்னு கேட்பார். யார் தீர்மானம் பண்ண முடியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான பொன்மொழியை சொல்கிறார், இறைவன் 2 முறை சிரிக்கிறான், 2 முறை சிரிப்பான. அண்ணன் தம்பி சண்டை போட்டு கொண்டு இந்த 1 அடி நிலம் எனக்குத்தான் சொந்தம் என்று, இவனுக்கு 5 ஏக்கர் அவனுக்கு 5 ஏக்கர் இருக்கு, ஆனா இந்த 1 அடியில ப்ராப்ளம், அண்ணனுக்கா இந்த 1 அடி, தம்பிக்கா இந்த 1 அடின்னு 2 பேரும் ஸ்கேலை வச்சுட்டு அளவுகோலை வைத்துக் கொண்டு இது என்னுடையது அது என்ன உன்னுடையது என்று சண்டையிடும் பொழுது 1 முறை இறைவன் சிரிக்கிறான், 1 முறை இறைவன் சிரிப்பான. யாராவது ஒரு மருத்துவர், நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், கவலைப்படாதே, எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுத்துடு, நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று சொன்னால் இறைவன் சிரிப்பான். இந்த மமக்காரம் அகங்காரம் இரண்டும் தான் நம்முடைய துக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆகையினால இந்த நவ வருஷத்திலே நம்ம என்ன செய்யணும் என்பதாக ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால், பரோபகாரமாக என்னால ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? இது எல்லாரும் பண்ணலாம், கிரகஸ்தாவும் பண்ணலாம், பிரம்மச்சாரியும் பண்ணலாம், சன்னியாசியும் பண்ணலாம். ஒரு பூ பூக்கிறது, அந்த பூ இந்த உலகத்திற்கு நறுமணத்தை கொடுக்கிறது, பகவானுடைய பாதங்களிலே அர்ச்சனையாகி விழுகிறது, எவ்வளவு பெரிய புண்ணியம். அந்த மாதிரி நான் ஒரு புஷ்பமா இருந்தா பகவானுக்கு அர்ச்சிக்கப்படக்கூடிய புஷ்பமா நான் இருக்கணும். ஒரு பத்திரமாக இருந்தா, பத்திரம்னா இல்லை, ஒரு பத்திரமாக நான் இருந்தா இறைவனுடைய சிரசிலே சூடிக்கொள்ளப்படக்கூடிய வில்வமா நான் இருக்கணும், துளசியாக நான் இருக்கணும், வன்னியா நான் இருக்கணும். ஒரு கல்லாதான் நான் பிறந்துட்டேன்னு சொன்னாக்க விக்ரமா ஆவேனோ தெரியாது, விக்ரமா ஆவேனோ இல்லையா தெரியாது, அந்த கோயிலுக்கு போற படிக்கல்லாவது நான் இருக்கணும். சம்திங் யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸ்வரார்ப்பணம். அப்போ ஒரு மலர் கூட மலர்ந்து மனம் வீசி 4 பேர்த்த சந்தோஷப்படுத்துது, அது மாதிரி நான் இருக்கணும். நான் செல்கிற இடங்கள் எல்லாம் எல்லோரும் சந்தோஷிக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சி அடையணும், மிருதுவான பாஷையை பேசணும், சாஃப்ட் லாங்குவேஜ், ஹிதமா பேசணும். எல்லாருக்கும் மென்மையா பேசுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம், ஏன்னா இந்த பாஷா வந்து பல விதமாக நமக்கு கண்டாமினேட் ஆயிருக்கு, நம்ம அந்த பாஷைகளை எல்லாம் மறந்துட்டு இருக்கோம். தாய்மொழியை கூட நம்மால பேச முடியறது இல்லை, பல மொழிகளை பேசுறதுனாலையும் அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசுறதுனாலையும் நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா வந்துடுறது, சம்ஸ்கிருதம் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. சம்ஸ்கிருதம் பிளட்ல ஓடுது, இருந்தாலும் அது வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு, ஹேபிச்சுவலா இல்லையா. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பாஷை இருக்கு, அது பேரு முக்கார பாஷா, மக்கார பாஷா, தெரியுமா என்னன்னு? என்னப்பா சாப்பிட்டியா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா, சாயங்காலம் வந்துருவியா, சீக்கிரமா வந்துருவியா, இதுதான் இம் பாஷா. உம்முக்கு மேல எதுவுமே பேச மாட்டேன்றா, படிச்சியா அப்படின்றா, இதுதான் குழந்தையோட பாஷை. அந்த பெரியவாள்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு பிடிக்கல, ஏன்னா எப்பொழுதுமே அந்த போனுக்குள்ள இருக்கிற இன்டர்நெட் குள்ள ஸ்விம் பண்ணிருக்கனால
அவனால் அதுல மீண்டு வர முடியறது இல்லை, டிஸ்டர்பன்ஸா தெரியுது. பாஷையும் இழந்து போயிட்டோம். அதை விட WRU அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இது என்ன இந்த அப்ரிவேஷன் அப்படின்னு நானும் டிக்ஷனரி எல்லாம் தேடி பார்த்தேன். WRU வேர் ஆர் யூன்னு கேக்குறானா, அது ஷார்ட் ஃபார்ம்ல WRU போட்டான். லாங்குவேஜும் போச்சா, பாஷையும் போச்சு. பாஷை போச்சுன்னா எப்படி திங்க் பண்றது? ஏதோ ஒரு பாஷை வேணுமே, தமிழோ இங்கிலீஷோ மலையாளமோ தெலுங்குவோ கன்னடமோ உருதுவோ ஏதாவது ஒரு பாஷை நமக்கு வேணும், அப்பதான் திங்க் பண்ண முடியும். அதனால பேசுவது இனிமையாக பேச வேண்டும். வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம், நா காக்க மௌனம் உத்தமம். சாதகர்கள்லாம் நிறைய நேரம் மௌனம் பழகணும்னு பெரியவாள்லாம் சொல்றது உண்டு. மௌனம் பழகணும், மௌனம் பழகிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நேற்றைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணின ஒரு மெம்பர் கேட்டார், நீங்க இவ்வளவு பேசி நான் பார்த்ததே இல்லையேன்னார். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ற, கிளாஸ்ல தான் பேசுவேன், சும்மா ரோட்ல போறப்ப பேசிட்டே போனா நீங்க என்ன நினைப்பீங்க? அதனால நான் பேசாம தான் இருப்பேன். நான் பேசி அவர் பார்த்துருக்கல, ஏன்னா அவர் கிளாஸஸ் வந்ததில்லை. கிளாஸ்ல தான் நான் உரக்க பேசுவேன், பேசணும், பேச வேண்டிய இடம், அதனால பேசுறேன். இல்லைனா எதுக்கு பேச போறேன்? இது ஒரு பிராக்டிஸ். மித பாஷா ஒண்ணு, மௌனம் ஒண்ணு, இந்த ரெண்டையும் நாம் பழகிக்கொள்ள இந்த நவ வருஷத்தில் சங்கல்பம் எடுப்போம். சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கும் குரு அனுகிரகத்தை பெறுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப நிறைய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். நான் வாழ்ந்தால் பிறருக்கு பயன் உடையவனாக வாழ்வேன் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நவ வருஷ சங்கல்பம். ஒரு பூவை போல, ஒரு மலரை போல, ஒரு பத்திரத்தை, ஒரு இலையை போல, ஒரு மரத்தை போல, ஒரு விருட்சத்தை போல. ஏன் கோ பூஜா பண்றோம்? இந்த பசு தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென்று இருப்பதையெல்லாம் பிறர்க்கென்றே கொடுக்கிறது. ஏன் வாழை மரத்தை வாசல்ல கட்டுறோம்? அடியோடு வெட்டி வந்தாலும் மங்களத்தை சொல்கிறது. இப்ப வெட்டி விட்டான், அடியோடு வெட்டி கொண்டு வந்துட்டான், இருந்தாலும் அது மங்களம் அப்படின்னு சொல்ல. வாழ்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வாழ்கன்னு அர்த்தம்னா வாழை, வாழையடி வாழையாக தானும் வாழ்ந்து தன் சந்ததியும் வாழ வைக்கிறது. அடியோடு வெட்டி வந்தாலும் அது எப்படி மங்களத்தை கொடுக்கறதோ, அவன் என்ன முழுசா கவிழ்த்துட்டான்னு சொல்றோம்ல, அப்படி இருந்தாலும் நான் மங்களத்தையே செய்வேனாக. பூஜ்ய சுவாமிஜி ஒரு அழகான ஒரு சொற்றொடரை சொல்லியிருக்கிறார், அதை இந்த இடத்தில் நினைவு கூறுவோம். டோன்ட் ரியாக்ட் பட் ஆக்ட். இந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ரியாக்ட் ஆயிடும், ரியாக்ஷன் ஆயிடும். பட் ஆக்ட், செயல்படுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இன்னொன்னு நடின்னு ஒரு அர்த்தம், ஆக்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா எதுவுமே நிஜம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நான் அந்த ரோலை நான் பிளே பண்றேன். ஐ எம் பிளேயிங் மை ரோல். இப்ப இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நான் ஆச்சாரியா, நான் குரு அல்லது டீச்சர். என்னுடைய ஆச்சாரியாவிடம் செல்லும் பொழுது நான் யாரு? சிஷ்யா. அங்க சிஷ்யா ரோல் பிளே பண்ணும், அங்க நான் குருவாக்கும் அப்படின்னு நான் நிக்க முடியாது, மிஸ்டேக்கா போயிடும், தப்பா போயிடும். இதை உணர்ந்து கொண்டோம் என்றால் விமோசனம். இந்த ரோல் பிளே பண்றது நான் தான், ஆனா அந்த ரோல் நான் இல்லை. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலன்னா நமக்கு ப்ராப்ளம். சப்போஸ் ஐ எம் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆஃப் திஸ் ஆஷ்ரம், ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருக்கிறது நான் தான், ஆனா நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இல்லை. இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா நமக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை. அப்போ
இதன்னு பூஜை சுவாமிஜி ஒரு விளக்கத்தை சொல்றார். தத்துவபோதம் சொற்பொழிவில் இதை சொல்றார். ஆரம்பமான ஃபர்ஸ்ட் கிரந்தம் இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ்ல பூஜை சுவாமிஜி தத்துவபோதம் தான் செய்வார். இப்போ அதுல வந்து தத்துவபோதம்ங்கிற இந்த நூல்ல இந்த விளக்கத்தை சொல்றார். ஒரு பிரபல திரைப்பட நடிகர் சினிமாவில் பிச்சைக்காரனாக நடிக்கிறார். இப்ப ரெண்டு நண்பர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவரு கேட்கிறார், அந்த பிச்சைக்காரர் யார் என்று கேட்கிறார். இவர் ஒரு பிரபல நடிகரின் பெயரை சொல்லி அவர் தான் இந்த பிச்சைக்காரர் சொல்றார். இந்த நண்பர் உடனே கேட்கிறார், ஓ அந்த பிரபல நடிகர் ஒரு பிச்சைக்காரரா அப்படின்னு கேட்கிறார். இல்ல 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 இல்ல, அவரு பெரிய கோடீஸ்வரர். அந்த பிரபல நடிகர் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். இந்த பிச்சைக்காரர் யாரு? அந்த பிரபல நடிகர் தான். ஆனா பிரபல நடிகர் பிச்சைக்காரர் அல்ல. பிரபல நடிகர் பிச்சைக்காரராக நடிக்கிறார். இந்த பிச்சைக்காரர் பிரபல நடிகர் தான். பிச்சைக்காரர் பிரபல நடிகர், ஆனால் பிரபல நடிகர் பிச்சைக்காரர் இல்லை. இது என்ன ஈக்குவேஷன்? A is equal to B, B is not equal to A. So I am playing the role. உங்களுக்கும் பல ரோல் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறார், ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடுறார், ஒருத்தர் தம்பின்னு கூப்பிடுறார். அண்ணாவுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், மகனுக்கு அப்பா, அப்பாவுக்கு பையன், சிஷ்யனுக்கு குரு, குருவுக்கு சிஷ்யன், முதலாளிக்கு தொழிலாளி, தொழிலாளிக்கு முதலாளி. இப்படி பல ரோல்ஸ் இருக்கு. என்னை பார்க்கறதுக்கு ஒரு பிரபலமான அன்பர் வந்தார். நான் உள்ள உட்கார்ந்துருக்கேன். அவர் வாசல்கிட்ட வரும் பொழுதே என்னுடைய சிஷ்யை ஒரு பொண்ணு இருக்கா, அந்த குழந்தை என்ன பண்ணிட்டா, எட்டி பார்த்து சுவாமிஜி யாரோ வர்றார் அப்படின்ட்டா. அவருக்கு உடனே ஈகோல அடி விழுந்துருச்சு. என்ன பார்த்து யாரோன்னு சொல்றியான்னு கோச்சுட்டார். என்ன தெரியல உனக்கு? எப்படி தெரியும் இந்த குழந்தைக்கு யாரோ அப்படின்னு? யாரோ கூட ஒரு ரோல் தான். நீங்க ஏன் கவலைப்படணும்? யாரோ தான் நானு. யாரோ என்னை தெரியாதவர் என்ன சொல்லுவார்? யா இப்ப அந்த ரெண்டு மூணு பேரு இப்படி வாசல பார்த்துன்னே போறாங்க. இந்த நியூ இயர்க்கு வந்தவங்கலாம் அந்த அம்மா சொல்லியிருப்பா, யாரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பா. யாரோ தானே நம்ப. அப்படி நாம் நம்முடைய ரோல் பிளேவை புரிந்து கொண்டால் துன்பம் இல்லை. இந்த மெசேஜோட இந்த நியூ இயர் மெசேஜை முடிச்சுக்கொண்டு நம்ம தத்துவ போதத்தினுடைய சம்மரியை இன்னைக்கு பண்ணிக்கணும். கைவல்ய நவநீதத்தினுடைய சம்மரியை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு டெக்ஸ்டை படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதை ஒரு தடவை திரும்பி பார்க்கறது ரொம்ப அவசியம். முதல்ல இதுல அருசீர் விருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் யாப்பிலக்கணத்துல இந்த பாடல்கள் எல்லாம் 6-6 சந்தங்கள், ஒரு வரிக்கு 4-6 24 சந்தங்கள் கொண்ட ஒரு பாடலாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள். நன்னிலம் என்கின்ற ஊரிலே அவருக்கு சமாதி இருக்கிறது, கோவில் இருக்கிறது. இன்றளவும் உலக அளவிலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் கைவல்ய நவநீதம் ஜெர்மன்ல கூட, இங்கிலீஷ்ல, மற்ற இந்திய மொழிகள்ல எல்லாம் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. வேதாந்தத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரகரண கிரந்தமாக இந்த நூல் திகழ்கிறது. முதல்ல 7 பாசுரங்கள் இருக்கு. இதுல 7 பாயிரம் இருக்கு. இந்த 7 பாசுரங்களும் என்ன சொல்லுதுன்னா, நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி என்று சொல்லி பிரம்ம தத்துவத்தையே முதல் கண்ணாக சொல்லி நமஸ்கார ரூப மங்களாச்சரணமாக இந்த நூல் தொடங்கியிருக்கு. இதை இரு படலமாக செய்திருக்கிறேன் என்று இந்த பாயிரத்திலேயே 7வது பாடலிலே சுவாமி குறிப்பிடுகிறார். ஒரு படலத்துக்கு பேரு தத்துவ விளக்க படலம், இன்னொரு படலத்துக்கு பேரு சந்தேக நிவர்த்தி படலம் என்று இரண்டு படலங்களாக இந்த நூலை செய்திருக்கிறார். தத்துவ விளக்க படலத்திலே 101 பாடல் இருக்கிறது. சந்தேகம் தெளிதல்ல 180 பாடல்கள் இருக்கிறது. தத்துவ விளக்க படலம் தொடங்கும் பொழுதே இந்த மோட்சத்தை
அடையக்கூடிய சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரித்துவம் இருக்கு என்று சொல்லி சாதன சதுஷ்டயம் என்கின்ற ஒரு விளக்கத்தை சுவாமிகள் சொல்றார். இது தத்துவபோதம் என்கின்ற நூலை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது. விவேகம் வைராக்கியம் சமதமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் என்பது நான்கு சாதன சதுஷ்டயம். அதுல சமதமாதி என்றதுலே ஆறு இருக்கு, ஷட்கம்னா ஆறு, சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என்று சொல்லி ஆறு விஷயங்கள் இருக்கு. சமம் என்பது மனதை கண்ட்ரோல் பண்றது, தமம் என்பது புலன்களை கண்ட்ரோல் பண்றது, உபரமம் என்பது தியாகம் பண்றது, திதிக்ஷா என்பது சகிஷ்ணுத்துவம் பொறுத்து இருப்பது, ஸ்ரத்தா என்பது குரு வேதாந்த வாக்கியத்தில் ஸ்ரத்தையோடு இருப்பது, சமாதானம் என்பது கருத்து ஒருமித்து இருப்பது, ஃபோக்கஸ். இப்படி ஆறு குணங்களை இந்த அதிகாரி பெற்றிருக்கக்கூடியவனாக இருக்கணும். அதற்கு பிறகு முமுக்ஷுத்துவம், மோக்ஷத்திற்கு இச்சை உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஒன்று முதல் ஒரு மூன்று பாடல்கள், நான்கு பதினோரு பாடல்கள் வரைக்கும் இந்த ஞான சாதனத்தை, ஒன்னிலிருந்து பதினோரு பாடல்கள் வரைக்கும் இந்த ஞான சாதனத்தை சொல்லியிருக்கிறார். 12-13 பாடல்களிலே மகனே என்று அழைக்கின்றார். மகனே என்று அழைத்து தன்னை மறந்தவன் என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ஜீவன் தன்னை மறந்தவன், சம்சாரம் எனும் கனவில் பிறந்து இறந்து அனாதியான கால சக்கரத்தின் பிரமையில் சுழல் காற்றிலே சிக்கிய சருகுபோல் சுழல்வான். கனவு காண்கிறான், கனவிலே தான் என்று தான் யார் என்றே மறந்தும் இருக்கின்றான். அனாதியான காலச்சக்கரம், இந்த காலச்சக்கரம் எப்பதான் சுழல தொடங்கிச்சு என்ன ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்கறது உண்டு, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பிறவியில ஒரு கொசுவு கூட அடிச்சது கிடையாது, ஒரு ஈ எறும்புக்கு கூட துன்பம் விளைவித்தது கிடையாது, ஆனா எனக்கே இவ்வளவு துன்பம். உடனே ஒருத்தர் சொல்ல, இல்லப்பா அதெல்லாம் போன பிறவியில நீ செய்த கர்மா. இதெல்லாம் இந்த கர்மா எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது, இந்த ஜீவனுடைய பயணம் எப்ப தொடங்கியதுன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பதில், அனாதி, அனாதியான காலச்சக்கரம், எல்லையற்ற கால வெளியிலே இது சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த காலச்சக்கரத்தின் பிரம்மையில், உண்மையில் இந்த காலச்சக்கரத்தின் மாயையில் சுழற்காற்று காய்ந்த சருகு போல் இவன் இந்த ஜீவன் திரிந்து கொண்டிருக்கிறான். தன் நிஜஸ்வரூபத்தை அறியும் வரை, தன் நிஜஸ்வரூபத்தை குரு மூலமாகவும் சாஸ்திர மூலமாகவும் அறிந்து கொண்டவுடன் ஆன்ம விசாரம் ஏற்படுகிறது. அந்த ஆன்ம விசாரம் ஏற்பட்ட உடனே அதுவேயாகி, அவன் அதுவேயாகி இப்பிறப்பு எனும் கனவில் இருந்து முழித்துக் கொள்வான், விழித்துக் கொள்வான் என்று 12-13 பாடல்கள் கூறியது. உடனே சிஷ்யனுக்கு சந்தேகம், குருவே நீங்கள் சொன்னீர்கள் தன்னை அறியாதவர்கள் என்று சொல்லி, தான் யார் என்று அறியாதவர்கள் எவரேனும் உண்டோ? ஐ ரிக்வெஸ்ட் தி பார்ட்டிசிபன்ட்ஸ் டு மியூட் பை யுவர் செல்ஸ் பிளீஸ் பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். If you make some noises, those noises also will get recorded. Thank you for muting. நான் இப்படி சொல்றதுனால சங்கடப்பட்டுக்க வேண்டாம், எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. I accommodate that. Don't worry. Unknowingly இருக்கலாமே, தெரியாம உங்களுக்கு தெரியாது இந்த எண்டில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால சம்டைம்ஸ் இந்த டெக்னாலஜிக்கலையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால பிளீஸ் கோ. இதை கேட்ட சீடன், தன்னை அறியாத மக்கள் யாராவது இருப்பார்களோ? என்னை நான் அதே போல் அறிந்திருக்கிறேன். நான் யாருன்னு தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்களா? நான் கிருஷ்ணமூர்த்தி, நான் ராமசாமி, நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் இன்னாரோட பையன், இன்ன தர்மத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் தெரியுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னை அறியாதவர்கள் யாராவது இருக்கிறார்களோ, இருந்தும் நான் ஏன் உழல்வானேன் ஐயா என்று கேட்கிறேன். இது 14வது பாடல்.
பதினைந்து பதினேழாவது பாடல்களிலே, பதினைந்து முதல் பதினேழு பாடல்கள் வரையிலே குருவானவர், மகனே எவனொருவன் இது தேகம் இது தேகி என்று அறிகிறானோ அவனே அறிந்தவன். இப்ப தன்னை அறிந்தவன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அப்ப தன்னை அறிதல்னா என்ன? அதுக்கு ஒரு டெபினேஷன் வேணுமே. தன்னை அறிதல் என்றால் இது தேகம் தேகி, நான் தேகி, இது என்னுடைய தேகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொசசிவ் சம்பந்த விபக்தி இருக்கு இல்லையா, ஷஷ்டி விபக்தி, இந்த ஷஷ்டி விபக்தி வரும் பொழுதெல்லாம் இது அந்நியமாயிடும். திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் மை புக், அப்ப ஐ எம் நாட் திஸ் புக், திஸ் இஸ் மை புக், ஐ எம் நாட் திஸ் புக், இது என்னுடைய புஸ்தகம், நான் இந்த புஸ்தகம் இல்லை அல்லவா. ஏன்னா இந்த புஸ்தகத்தை என்னிடமிருந்து நீங்க வாங்கிக்கலாம். This book can be removed from me. அப்ப this is my spectacle. The spectacle can be removed from me. And this is my mala. This mala is not me. Mala can be removed from me. This is my body. பழைய மாதிரியே வரணும். Body can be removed from me. அப்ப அந்த மீ யாரு? பாடி நான் இல்லைன்னு ஆயிடுதா? ஈஸி டெபினேஷன். இந்த மைன்னு வந்தா, என்னுடையதுன்னு வந்தா, அது நான் இல்லை. என்னுடையது நான் அல்ல. என்னுடையதுன்னு எதெல்லாம் என்னால சொல்ல முடியறதோ அதெல்லாம் நான் அல்ல. அப்ப நான் ஆன்மா, நான் சுத்த சைத்தன்யம். ஆனா இதை புரிஞ்சுக்காம சிஷ்யன் கேக்குறான், ஐயா தேகியான நான் உடலே அல்லாமல் வேற என்ன? இந்த கேள்விக்கு, சிஷ்யனுடைய இந்த கேள்விக்கு, இந்த தேகத்தை விட்டு தேகி அல்லவென்றால் உன் கனவில் ஒரு தேகம் பொருந்தி அல்லல் பட்டவன் யார் என்று கூறுவாய்? உன் கனவுல நீ வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்துக்கொண்டு நீ அல்லல் படுறையே, அந்த தேகி யார் என்று கேட்கிற, அந்த தேகம் எது, தேகி யார்? சிஷ்யனோ, இந்த உண்மை எனக்கு முழுவதாக தெரியவில்லை, புரியவில்லை, மேலும் இந்த உண்மையை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள்னு கேட்டுக்கொள்கிறார். பதினெட்டாவது பாடல்ல குரு ஞான உபதேசத்தை தொடங்குகிறார். பதினெட்டாவது பாடல்ல குருவானவர் ஞான உபதேசத்தை தொடங்குகிறார். எப்படி அந்த மெத்தடாலஜி, பெடகாஜி, டீச்சிங் மெத்தடாலஜியை எப்படி வச்சுட்டு இருக்காருனாக்க, ஒரு மூன்றாம் பிறையை காட்டணும். அப்ப மூன்றாம் பிறையை காட்டுறதுக்கு ஒரு தூலமான விருட்சத்தை காட்டி, அந்த விருட்சத்தினுடைய கிளைகளை எல்லாம் காட்டி, பிறகு அந்த கிளையினுடைய இலைகளை எல்லாம் காட்டி, அந்த இலையினுடைய நுனியெல்லாம் காட்டி, அதன் பிறகு இதையெல்லாம் விட்டுடு, மரம், கிளை, இலை, கிளையின் நுனி, இதெல்லாம் விட்டுடு, அந்த நுனியில தெரியுது பார் பிறைன்னு சொல்றாங்க. அப்ப தூலத்தை விட்டு சூக்ஷமத்தை பார் என்கின்ற ஒரு மெத்தடாலஜியை கொண்டு ஸ்தூலத்திலே உண்மையை சொல்ல ஆரம்பித்து, ஸ்தூலத்தை விட்டுவிட்டு சூக்ஷமத்தை பற்றி கொள்கிற ஆன்ம மூலத்தை காட்டும் நோக்கத்தோடு குரு உபதேசிக்கலானார் என்று பதினெட்டாவது ஸ்லோகம். பிறகு ஆரோப்பமும் அபவாதமும் விளக்கப்பட்டது பத்தொன்பது இருபது பாடல்களில. ஆரோப்பம் என்றால் சூப்பர் இம்போசிஷன், கயிற்று மேலே பாம்பை ஏற்றி வைத்திருப்பது ஆரோப்பம். அதை விடுதலை செய்வது, அதை விலக்கிக் கொள்வது, அந்த ஆரோப்பத்தை விலக்கிக் கொள்வது அப்பவாதம் என்று பத்தொன்பது இருபது பாடல்கள் சொல்லியது. ஆரோப்ப நிவர்த்தி, அப்பவாதம். பிறகு வரும் பாடல்கள் எல்லாம் சிருஷ்டி கிரமத்தை மிக விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறது. அந்த சிருஷ்டியிலே மூல பிரகிருதி சிருஷ்டி என்கின்ற ஒரு சிருஷ்டியை, மூன்று விதமான சிருஷ்டிகளை நாம் பேசினோம், யுகபத் சிருஷ்டி, கிரமவத் சிருஷ்டி, மூல பிரகிருதி சிருஷ்டி. இந்த மூல பிரகிருதி சிருஷ்டியிலே சத்வ ரஜஸ்தமோ குணங்களிலிருந்து எப்படியாகப்பட்டது இந்த சிருஷ்டி எல்லாம் உண்டாகிறது, அந்த சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த மாயாவுக்கு தமோகுணம், சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம் இருக்கு, அந்த தமோகுணத்திலே அஞ்ஞானம் விக்ஷேபமாகவும் ஆவரணாகவும் ஆவரணமாகவும் வெளிப்படுறது. இந்த ஆவரண விக்ஷேபங்கள் தான் இந்த உலகத்தை படைக்கிறது.
அதிலே பஞ்ச பூதங்களும் தன்மாத்திரைகளும் அந்தகரணங்களும் எல்லாம் தோன்றுகின்றன. பஞ்ச வாயுக்கள் தோன்றுகின்றன, கர்மேந்திரியங்கள் தோன்றுகின்றன, ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றன, ஸ்தூல பூதங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. இந்த உற்பத்தி பஞ்சகோஷம் தோன்றுகிறது. இப்படியெல்லாம் இந்த உற்பத்தி ஏற்படும் பொழுது ஏழு விதமான அவஸ்தைகள் தோன்றுகின்றன என்பதையெல்லாம் 39 முதல் 50 பாடல் வரை 39-50 வரைக்கும் அதை விளக்கி சொல்லியிருக்கார். பிறகு ஏழு விதமான அவஸ்தைகள் என்று சொல்லி அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்தம் என்கின்ற ஏழு அவஸ்தா நிலைகளை சொல்லி தசமன் கதை என்கின்ற ஒரு கதையை 51 பாடல் முதல் கொண்டு 51 பாடல் முதல் கொண்டு 56 பாடல் வரை தசமன் கதை என்ற ஒரு கதையை சொல்கிறார். நேத்தே பார்த்தோம், ஒரு ஆத்தை கடக்கக்கூடிய, நதியை கடக்கக்கூடிய, ஆற்றை கடக்கக்கூடிய படகிலே 10 செல்கிறார்கள். அக்கறையில் இறங்கினவுடன் ஒருவன் எண்ணுகிறான், அவன் தன்னை விட்டு விட்டு 9 எண்ணுகிறான். ஐயோ, ஒருவன் ஆற்றோடு போய்விட்டானே என்று பதறுகிறான். அப்பொழுது வந்த ஒரு வழிப்போக்கன், இல்லையப்பா, நீதான் அந்த தசமன் என்று காட்டுகிறான். அதை கேட்ட உடனே அவனுக்கு ஏற்பட்ட ஞானத்திற்கு பேரு பரோக்ஷ ஞானம் என்று பெயர். பிறகு அதை ஆழ்ந்து ஆராய்ந்து 1, 2 என்று எண்ணி தன்னையும் 10 அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஏற்படுறது அபரோக்ஷ ஞானம், டைரக்ட் நாலேஜ் என்று சொன்னார். இது 51-56 பாடல் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உடனடியாக தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு மிக விளக்கமாக பேசுகிறார். 63-68 பாடல் வரை தத்துவமசி மகா வாக்கியத்தை விளக்கி ஜீவன் காரிய உபாதி, ஈஸ்வரன் காரண உபாதி, இந்த உபாதிகளை விடுத்து விட்டால் ஜீவனே ஈஸ்வரன் என்று ஜீவ ஈஸ்வர பேதத்தை நீக்கி ஜீவ ஈஸ்வர அபேதத்தை உண்டாக்கி ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை 69 பாடல் முதல் 70 பாடல் வரை, 69-70 வரை ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், உபாதிகளை இரண்டு நிலைகளிலும் விட்டுட்டு மூலத்தை மட்டும் பார்க்கும் பொழுது இரண்டுமே சுத்த சைத்தன்யம் தான். அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை. ஜீவன் பிரம்மன், ஈஸ்வரன் பிரம்மன், பிரம்மனே இருக்கின்ற ஒன்று. இப்படிப்பட்ட பிரம்ம ஞானம் சித்தியானவுடன் சந்தேகம் ஏற்படலாம், விபரீதங்கள் வந்து ஏற்படலாம், அஞ்ஞானம் ஏற்படலாம் என்று சொல்லி மூன்று தடைகளை, அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் என்ற மூன்று தடைகள் ஏற்படலாம் என்று சொல்லி எச்சரிக்கிறார். 80-86 பாடல் வரை. அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் என்ற மூன்றை பின்பற்ற வேண்டும் என்றும் உபதேசம் செய்கிறார். அந்த மூன்று ஆப்ஸ்டக்கிள் இருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கிறதுக்கு ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் தான் ஒரு வழி. அடுத்ததாக ஜீவன் முக்தர்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். ஜீவன் முக்தர்களிலே பிரம்மவித் என்பவனையும், வரன் என்பதையும், வரியான் என்பவனையும், வரிஷ்டன் என்பவனையும் 4 விதமாக காண்பித்தார். ஜீவன் முக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆகாசம் போன்றவர்கள் என்று 87 பாடலில் இருந்து 95 பாடல் வரைக்கும் ஜீவன் முக்தர்களுடைய மகிமையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஜீவ முக்தர்களுடைய மகிமையெல்லாம் பேசிக் கொண்டிருக்க, இந்த ஆகாசமாகப்பட்டது எப்படி இருக்கிறதுனா, இந்த ஆகாசம் மற்ற பஞ்சபூத்தங்களையெல்லாம் தனக்குள்ள அடக்கி வச்சுருக்கு. ஆனா இந்த 4 பூத்தங்களுடைய சாயல் எதுவுமே அந்த ஆகாசத்துல போய் ஒட்டி கொள்றது இல்லை. இப்ப வாயுல வந்து ஒரு வாசனை கலந்திருக்கு, அந்த வாசனைய தூக்கி கொண்டேதான் அந்த வாயு எல்லா இடத்துக்கும் போகும். அதனாலதான் நம்மால அந்த வாசனையை உணர முடிகிறது. இந்த பக்கம் நைட்ல நடந்தீங்கன்னா இந்த மகிழம்பு வாசனை வரும். நம்ம ஆசிரமத்தில் இருக்கு மகிழம்பு, அற்புதமான வாசனை வரும். அது எப்படி வருகிறது? மகிழம்பு செடியில் இருக்கு, நமக்கு எப்படி வருகிறது? வாயுலே கலந்து வருது. அப்ப வாயு அந்த மகிழம்புவின் வாசனையை ஏற்றுக்கொண்டது. மகிழம்பு வாசனை அந்த வாயு மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆகாசத்துல ஏற்றி வைக்கப்படலை. ஆகாசம் நித்திய சுத்தம், நித்தியமாக சுத்தம் தான்.
ஆகாசம் துர்நாற்றத்தாலேயோ வாசனையாலேயோ பாதிக்கப்பட போறதில்லை, அது எப்பொழுதும் சுத்தமா இருக்கும் என்று சொல்லி இந்த ஆகாசத்தை பிரம்மனுக்கு உதாரணமாக சொன்னார். பிறகு மூன்று விதமான கர்மாக்கள் ஜீவன்களுக்கு இருக்கு, ஆகாமியம் சஞ்சிதம் பிராராப்தம் என்று மூன்று கர்மாக்கள் எல்லா ஜீவர்களுக்கு இருக்கு. அது ஜீவன் முக்தர்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா கைவேலி நவநீதத்துல சொல்லியிருக்கு. சஞ்சிதமும் ஆகாமியமும் அழிந்து போம் எப்ப ஞானம் வந்தக்கால். அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிந்தவுடனே ஜீவன் முக்தனுக்கு சஞ்சித கர்மாவும் ஆகாமிய கர்மாவும் அழிந்து போய்விடும். ஆனா என்னதான் அழியாது, பிராராப்தம் அவன் ஷரீரம் விழும் வரையும் தொடரும். ஜீவன் முக்தன் ஷரீரத்தோடு வாழ்கிறான், ஷரீரம் அழியும் வரையும் வரும். ஸ்தூல தேகம் குறித்த கால அளவில் அழிகின்ற பொழுது உலையுண்ட நீர் போல சூக்ஷ்ம தேகமும் ஞானத்தில் மறைந்து கரைந்து விடுகிறது. ஸ்தூல சரீரம் மண்ணில் கரைகிறது, பிருத்திவியில் பஞ்சபூதத்தில் கரைகிறது, சூக்ஷ்ம தேகம் ஞானத்தில் கரைகிறது. இவ்வாறு மூவித கர்மாவும் மூவித தேகமும் அழிய ஞானி விதேக முக்தி அடைகின்றான் என்று சொல்லி 96வது பாடலில் இருந்து 98வது பாடல் வரை சொல்லி முடிவுரையாக சொல்கிறார். கட ஆகாசம் பர ஆகாசம் என்கின்ற உதாரணத்தை ஒரு கன்க்ளூஷன்ல முடிவுரையில சொல்ல போறார். இது 99லிருந்து 101வது பாடல் கன்க்ளூஷன். கட ஆகாசத்திற்குள் இருக்கின்ற ஆகாசம் உபாதியினால் பிரிந்ததை போல் தோன்றுகிறது. கட்டம் உடைந்ததுடன் ஆகாசம் இரண்டில்லை, ஆகாசம் என்றும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்ற ஞானம் தோன்றுகிறது. அதுதான் ஆதியும் அந்தமும் நடுவுமற்ற கைவல்ய பதம் என்று முடிக்கின்றார். அப்போ இதுக்கு 101வது பாடல்ல காணலில் காணும் நீர் போலவும் கிளிஞ்சலில் காணும் வெள்ளி போலவும் மாயாஜாலத்தில் காணும் நகரம் போலவும் ஆகாசத்தில் காணும் நீல நிறம் போலவும் கயிற்றில் காணும் பாம்பு போலவும் பிள்ளை பெற முடியாத தாய் தன் மகன் என்று சொல்வது போலவும் முயலின் கொம்பு என்பது போலவும் பிரம்மஸ்வரூபத்தில் தோன்றும் இப்பிரபஞ்சம் எல்லாம் கல்பிதமே கற்பனையே. எனவே இந்த உண்மை சுரூபத்தை நீ எப்பொழுதும் மறவாமல் உன்னை உணர்ந்தவனாக இருப்பாயாக என்று வற்புறுத்தி கூறி இந்த நூலை ஸ்ரீமத் தாண்டவராஜ சுவாமிகள் பூர்ணம் செய்திருக்கின்றார். குருவரலாலும் திருவருளாலும் இந்த கைவல்ய நவநீதம் என்கின்ற சாஸ்திர நூலை நாம் எல்லாம் ஒரு பகுதியை படிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளணும், அடுத்த பாகத்தையும் இதே மாதிரி இன்னொரு சமயத்துல நம்ம ஆசிரமத்தில ஆர்ஷ வித்யா குருகுலத்துல சந்தேகம் தெளிதல் என்கின்ற படலத்தையும் படித்து நிறைவு செய்ய வேண்டுமாக பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் நமஸ்காரம். பூர்ணம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். தன்யவாதஃ. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தன்யவாதஃ சுவாமிஜி. தன்யவாதஃ. புனர்மிலாமஹ.